ஸோ ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு கிருத்திகாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப டேஸ்டியான ஒரு சலாட் அண்ட் ஒரு சைட் டிஷ் இது. இது வந்து செக்ரட்டரி சலாட். இது வந்து நீங்கள் என்ன மாதிரி வேணாலும் இதை ஒரு சைடு அக்கம்பரிமெண்ட்டாக நம்ம அதை வச்சு சாப்பிட்லாம். பட் இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க வந்து இது ரொம்ப ஹெல்தியானது கூட, ஃப்ரைடு எதுவுமே இல்லாமல் நீட்டான ஒரு சைட் டிஷ் இது. ஸோ இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: வேர்க்கடலை, வெங்காயம், பச்சை மிளகாய், வினிகர், லெமன் ஜூஸ், இஞ்சி, கொத்தமல்லி. ஸோ இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இதை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. வேர்க்கடலை வந்து உங்கள்கிட்ட ஓவன் இருந்தால் நல்லா ரோஸ்ட் பண்ணி, வெறும் ரோஸ்ட் தான், ட்ரை ரோஸ்ட் சொல்கிறேன் நான். இல்லை கடாய் இருந்தால் கடாயில் நல்லா மொறுமொறுன்னு வறுத்து எடுத்துக்கோங்க. எண்ணெய் ஒரு சொட்டு கூட கிடையாது இல்லை. ஸோ நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிட்டோம். வெங்காயம், பச்சை மிளகாய், கொஞ்சமாக இஞ்சி, சும்மா ஒரு ஃப்ளேவருக்கு மட்டும், கொத்தமல்லி, வினிகர். இதை கலக்கிக்கோங்க நல்லா. டூ மினிட்ஸ் அப்படியே ஊறட்டும். தென் அதுக்கப்புறம் தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஒரு ஃப்ரெஷ்னஸ்க்காக ஒரு லெமன். ஓகே, இதில் இன்னும் கொஞ்சோண்டு கூட கொத்தமல்லி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ரெடிங்க. ஸோ ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நீங்கள் நினச்சி கூட பார்க்க மாட்டீங்க இது இவ்வளோ சிம்பிளான ஒரு காம்பினேஷன் வந்து இவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் அப்படின்ட்டுன்னு. நம்ம எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அண்ட் ஆல்சோ அட் த சேம் டைம் ரொம்ப ஹெல்தி, பிகாஸ் உங்களுக்கு இந்த ப்ரோட்டீன் கண்டென்ட் இருக்கிறதுனால இட் இஸ் வெரி வெரி ஹெல்தி. ஸோ இதை எப்படி பிளேட் பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ உங்களுக்கு இன்னைக்கு செக்ரட்டரி சலாட் ரெடி. அண்ட் டூ என்ஜாய் திஸ் ரொம்ப நல்ல ஒரு சலாட் அண்ட் ரெசிபி அக்கம்பனிமெண்ட். நீங்கள் இதை எப்படி வேணாலும் சொல்லலாம் அதை. அண்ட் இதை வந்து ஈவன் நம்ம ஒரு சலாடாக கூட நம்ம எடுத்து சாப்பிட்லாம் இஃப் யூ வாண்ட். இது வந்து ஒரு காம்பினேஷன். இதில் நீங்கள் இன்னும் வேறு காம்பினேஷன்ஸ் நீங்கள் ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அதர் வெஜ்ஜீஸ் ஆட் பண்ணலாம். நான் சாகி வெஜ்ஜீஸ் இருக்கு இல்லையா, கொடை மிளகா, இல்லைனாக்க வந்து கொஞ்சோண்டு முள்ளங்கி, இதெல்லாம் அதுக்கு ஆட் பண்ணலாம். பட் தக்காளியெல்லாம் இதுக்கு செட் ஆகாத ஒரு சில வெஜ்ஜீஸ் இது. ஸோ அதனால் வந்து டூ ட்ரை இட் அண்ட் சீ, அண்ட் உங்கள் கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லி அனுப்புங்க. இந்த ரெசிபியோட டிப் என்ன அப்படின்ட்டு நம்ம பார்த்தோம்னாக்க, இது வந்து ஆக்சுவலாக மேஜர் போர்ஷன் ஆஃப் திஸ் சலாட் வந்து உங்களுக்கு வேர்க்கடலையாக இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நான் வந்து டோஸ்டட் வேர்க்கடலை, தட் இஸ் நம்ம நார்மலாக நம்ம கிறிஸ்பாக இருக்கும் இல்லையா ஒரு கடலை, அந்த கடலை நம்ம எடுத்திருக்கோம். அதுக்கு இதில் வந்து ப்ரோட்டீன் கண்டென்ட் வந்து உங்களுக்கு நிஜமாகவே இட்ஸ் வெரி குட். அண்ட் நீங்கள் அதை இதோட வந்து சூப்போடையோ இல்லைனா ஒரு லைட் சூப், ஹெவி சூப்பு அந்த மாதிரி நீங்கள் எடுத்து சாப்பிடும்போது, இதை சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா உங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்கும். ஒரு பொதுவாக ஒரு சூப்பை சாப்பிட்டோம்னாக்கா ஒரு டூ ஹவர்ஸ் கழித்து திருப்பி பசி எடுக்க ஆரம்பிக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சலாடை நம்ம சேர்ந்து சாப்பிடும்போது நல்லா கொஞ்சம் சப்ஸ்டான்டிவாக ஒரு மீல் அளவுக்கு நல்லா ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஒரு சலாட் இது. ரெண்டாவது என்னன்னாக்கா, இப்போ நம்ம வந்து யூ கேன் ஆல்சோ எக்ஸ்பெரிமெண்ட் திஸ் ரெசிபி வித் வெந்த வேர்க்கடலை. சீசனில் இருக்கும்போது உங்கள்கிட்ட வந்து இந்த மாதிரி கிறிஸ்பு கடலை இல்லை, வேர்க்கடலை இல்லைன்னா நீங்கள் வந்து வெந்த வேர்க்கடலையை யூஸ் பண்ணி கூட இதை பண்ணலாம். தென் நெக்ஸ்ட் வெஜிடபிள் காம்பினேஷன் கொடுக்கணும் அப்படின்னாக்கா வந்து இதில் வந்து நீங்கள் இதோட ஆட்ஆன்ஸாக பண்ணக்கூடிய வெஜிடபிள்ஸ் என்னென்ன நீங்கள் போட்டுக்கலாங்களா, கொஞ்சோண்டு பொடியாக வெட்டின முட்டைக்கோஸ், கொஞ்சோண்டு பொடியாக வெட்டின முள்ளங்கி, தென் அதுக்கப்புறம் வந்து யூ கேன் ஈவன் ஆட் பொட்டேட்டோ ஆல்சோ. வேக வச்ச பொட்டேட்டோவை வந்து லேசாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு இதோடு ஆட் பண்ணி சாப்பிட்டிங்கனாக்கா அது ரொம்ப ஒரு வேறு லெவலாக இருக்கும். அந்த டயத்தில் நீங்கள் வந்து இந்த வேர்க்கடலை ப்ரொபோர்ஷனை நீங்கள் குறைச்சிக்கலாம். ஸோ இது ரொம்ப ரொம்ப ஒரு வர்சடைல் ரெசிபி.
அண்ட் ரொம்ப கை கொடுக்குற ஒரு ரெசிபி. அதாவது எப்படின்னா, உங்க கையில் வந்து யாரோ கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா கூட நீங்கள் இதை கொடுக்கலாம். ஒரு அப்பளத்தை அப்படியே பொறிச்சிட்டு அது மேலே அதை டெக்கரேட் பண்ணி கூட கொடுக்கலாம். ரொம்ப இனோவேட்டிவாக இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி உப்மா வந்து நம்மளுக்கு லாஸ்ட் மினிட்ல உதவுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இந்த ஒரு ஈஸியாக இதுக்கு தேவை வந்து ஒரு வெங்காயம், ஒரு லெமன் அண்ட் வேர்க்கடலை, அவ்வளோதாங்க. கொஞ்சம் இருக்கிற கொத்தமல்லி புதினா ஏதாவது ஒன்று அப்படி எடுத்து போட்டுடலாம், அவ்வளோதான் இதுக்கு. ஸோ சச் அ ஈஸி அண்ட் வெர்சட்டைல், ரொம்ப சீப்பாக செய்யக்கூடிய, சீப்பாக எதுவுமே காஸ்ட் இன்வால்வ்டாக இல்லாத சில இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, பட் ஆனால் ரொம்ப ஹை கிளாஸாகவும் இருக்கும் அண்ட் ஹெல்தியாகவும் இருக்கக்கூடிய ஒரு ரெசிபி இது. ஸோ டூ ட்ரை இட் அண்ட் சி, அண்ட் ஐம் ஷோர் யூல் ரியலி என்ஜாய் இட்.